குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து நடிகர் விஜய் உள்பட அனைவரும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டுமென மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சென்ட்ரலில் ரயில் நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், குடியுரிமை திருத்த சட்டத்தால் யாருக்கு பயன் என்றும் யாருக்கு எதிராக உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமென கூறினார். நான் உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். இந்த குடியுரிமை சட்டம் சொல்லுவது என்ன, தயவு செஞ்சு படிங்க. இந்த குடியுரிமை சட்டம் யாருக்கு பயன், யாரை எதிர்க்கிறது, இதுல யாருக்கு எதிராக இருக்கிறதுன்னு தயவு செய்து படிகள். இந்த குடியுரிமை சட்டம் ரொம்ப தெளிவாக, அதாவது பாகிஸ்தான்ல, ஆப்கானிஸ்தான்ல, வங்கதேசத்திலிருந்து அங்கு வந்து சிறுபான்மையினராக இருக்கப்பட்டு அங்கு அவர்களால் வாழ முடியாத சூழ்நிலையில இந்தியாவில் வந்து அடைக்கலம் புகுந்து 2014க்கு முன்னால் இருந்தவர்கள், அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறோம். அதில் வந்து இந்துக்கள் இருக்கிறார்கள், பார்சிகள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள், இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்குமான குடியுரிமை தான் கொடுக்கும். அதனால இங்க இருக்கிற யாரையும் நீங்க வெளிநாட்டுக்கு போங்க, இங்க இருக்கிற யாரையும் உங்களுக்கு குடியுரிமை இருக்க இல்லை அப்படின்ட்டுலாம் சொல்லல. அங்க வாழ முடியாத சூழ்நிலையில இங்க வந்திருக்கிறவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படுகிறது.